எல்லாருக்கும் வணக்கம், நான் ஓம் பிரகாஷ் பேசுகிறேன். இது வரைக்கும் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் டெய்லியும் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும். வீடியோக்குள்ளே பொறுத்த மாதிரி ஒரே ஒரு விஷயத்த மட்டும் நான் சொல்லிக்கிறேங்க. என்ன அப்படின்னா, ஜோதிடம் சம்மந்தமாகவோ அல்லது உங்கள் சொந்த ஜாதகத்தை பற்றி உங்களுக்கு ஏதாவது கேள்விகளோ அல்லது சந்தேகங்களோ இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக எல்லா கமெண்ட்ஸ்க்கும் நான் ரிப்ளை பண்ணுறேங்க. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தனுசு ராசி அல்லது லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களோட வாழ்க்கையில் அனைத்து விதமான பாக்கியங்களையும் கொடுக்கக்கூடிய குரு மகா தசையை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். தனுசு ராசி. தனுசு ராசியோட அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான். இந்த தனுசு ராசியானது கால புருஷனுக்கு ஒன்பதாவது வீடான பாக்கியஸ்தானமாக வருதுங்க. இந்த தனுசு ராசியில் வந்து மூலம் நான்கு நட்சத்திர பாதங்களும், பூராடம் நான்கு நட்சத்திர பாதங்களும், உத்திராடம் முதல் நட்சத்திர பாதத்தையும் கொண்டுள்ள ஒரு ராசி தான் வந்து இந்த தனுசு ராசிங்க. சரி, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நவ கிரகங்கள்லேயே வந்து முழு சுபர் அப்படின்னு சொல்லப்படக்கூடியவர் இந்த குரு பகவான்க. இந்த குரு பகவான் பார்த்தீங்கன்னா கடகத்தில் உச்சம் அடைவார், தனுசில் வந்து மூலத்திரிகோணம் அடைவார், மீனத்தில் ஆட்சி பெறுவார், மேலும் மகரத்தில் வந்து நீச்சம் அடைவார். மேலும் மற்ற கிரகங்களுக்கு இல்லாத ஒரு விதிவிலக்கு பார்த்தீங்கன்னா குருவிற்கு உண்டுங்க. இவரோட பார்வையானது அனைத்து விதமான தோஷங்களையும் வந்து நிவர்த்தி செய்யுங்க. மேலும் ஜாதகத்தில் வந்து மற்ற கிரகங்கள் வந்து வலுவிழந்தாலும் கூட இந்த குரு பகவான் மட்டும் ஸ்ட்ராங்காக இருந்தால் மட்டும் போதுங்க அந்த ஜாதகத்துக்கு. அதனால் குரு மட்டும் ஜாதகத்தில் வந்து பலம் இழக்கக்கூடாதுங்க. மேலும் இந்த குருவினுடைய தசை காலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 16 வருடங்கள்ங்க. மேலும் இந்த குரு தசையானது மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 70 வயதுக்கு மேலே ஆரம்பிக்கும். அதே பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 45 வயதிற்கு மேலே ஆரம்பிக்குங்க. உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 40 வயதுக்கு மேலே குரு தசையானது ஆரம்பிக்கும். சரி, இந்த குருவின் மூலம் கிடைக்கக்கூடிய பலன்கள் பார்த்தீங்கன்னா குரு தசையில் மட்டும்தான் கிடைக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாதுங்க. குருவினுடைய புக்திகள் வருகின்ற சமயங்களிலும் அவருடைய பலன்களானது உங்களுக்கு கிடைக்குங்க. உதாரணமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சந்திர தசையோ சூரிய தசையோ செவ்வாய் தசையோ நடக்கின்ற சமயங்களில் பார்த்தீங்கன்னா இந்த குருவினுடைய புக்தி வந்து ஒரு குறிப்பிட்ட காலம் வந்து உங்களுக்கு வருங்க. அந்த காலகட்டத்தில் இந்த பலன்கள் உங்களுக்கு நடைபெறும். அது நல்ல பலன்களா அல்லது தீய பலன்களா அப்படின்றது பார்த்தீங்கன்னா குரு வந்து ஜாதகத்தில் எங்கே இருக்கார், எப்படி இருக்கார் அப்படின்றத பொறுத்து தான் வந்து அவருடைய பலன்களானது உங்களுக்கு வந்து கிடைக்குங்க. மேலும் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா தனுசு லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா குரு தசையோ அல்லது குரு புக்தியோ வருகின்ற சமயங்களில் நிச்சயமாக குரு பகவான் நல்லதே செய்வார். ஏன்னா அவர் வந்து லக்னாதிபதி, சரிங்களா? லக்னாதிபதி எந்த நிலையில இருந்தாலும் கூட அந்த ஜாதகரை வந்து எப்படியாச்சும் வந்து மேலே கொண்டு வரணும் அப்படின்னு தான் பார்ப்பார். அதனால நீங்கள் வந்து தனுசு லக்னத்தில் பிறந்திருந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக வந்து குரு வந்து ஜாதகத்தில் எப்படி இருந்தாலும் கொஞ்சம் கவலைப்பட தேவையில்லை. நீங்கள் 100%-90% பேருக்கு பார்த்தீங்கன்னா குருவின் மூலம் நன்மையான பலன்களையும் கிடைக்குங்க. மீதி இருக்கக்கூடிய 10% பேருக்கு மட்டும்தான் வந்து குருவின் மூலம் கொஞ்சம் கெடு பலன்கள் நடக்குங்க. ஏன்னா குருவினுடைய முக்கியமான காரகங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனம் மற்றும் புத்திரம், அதாவது புத்திர பாக்கியம். இது ரெண்டுத்துக்கு தான் குரு காரகமாக வராருங்க. பணம் நிறைய இருக்கணும் அப்படின்னா குரு நல்லா வலுத்திருக்கணும் ஜாதகத்தில். அதே மாதிரி நல்ல குழந்தைகள் கிடைக்கணும் அப்படின்னா குரு வலுவாக இருக்கணும் ஜாதகத்தில். ஸோ இந்த குரு வந்து வலுவிழக்கும் போது இந்த காரகங்கள் வந்து அடிபடும். சரிங்க, இந்த குரு பகவான் ஜாதகத்தில் எப்படி இருந்தால் நன்மை செய்வார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ராசி அல்லது லக்னத்துக்கு 1, 5, 9 அப்படின்னு சொல்லப்படக்கூடிய திரிகோணங்களில் இந்த குரு பகவான் அமர்றது ரொம்ப நல்லதுங்க. அதற்கடுத்து 1, 4, 7, 10 அப்படின்னு சொல்லப்படக்கூடிய கேந்திரங்களில் இந்த குரு பகவான் அமரும்போது இதில் வந்து 1ஆம் இடம் வந்து விட்டுடலாம். ஏன்னா லக்னத்திலே பார்த்தீங்கன்னா குரு பகவான் திக்பலம் அடைவார். ஆனால் 4, 7, 10 இதை மட்டும் நம்ம கேந்திரங்களாக எடுத்துக்கலாம். இந்த இடங்களில் குரு பகவான் அமரும்போது கேந்திராதிபத்திய தோஷத்தை வந்து ஏற்படுத்தி விடுவார். ஏன்னா சுப கிரகங்கள் எப்போவுமே பார்த்தீங்கன்னா திரிகோணங்களில் அமரணும், பாவிகள் எப்போவுமே கேந்திரங்களில் அமரணுங்க. மாறாக இந்த சுப கிரகங்கள் வந்து, அதாவது குரு பகவான் கேந்திரங்களில் அமருகின்ற போது கேந்திராதிபதி தோஷத்தை வந்து ஏற்படுத்துவார். மேலும் இவர் வந்து கேந்திரங்களில் அமருகின்ற சமயங்களில் இந்த சனியோ அல்லது செவ்வாய் ராகு கேதுக்களோட தொடர்பு ஏற்படுகின்ற போது அந்த கேந்திராதிபதி தோஷம் வந்து நிவர்த்தியாகும். மாறாக தனித்து ஒரு சுப கிரகத்தோட தொடர்பு ஏற்பட்டு அவர் வந்து கேந்திரத்தில் அமருகின்ற போது கேந்திராதிபதி தோஷத்தை வந்து குரு பகவான் ஏற்படுத்துவாருங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த குரு பகவான் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசி அல்லது லக்னத்துக்கு 6, 8, 12 ஆகிய மறைவு ஸ்தானங்களில் அமரவும் கூடாது. சரிங்க, உங்கள் ஜாதகத்தில் குரு பகவான் நல்ல நிலையில் இருக்கார் அப்படின்னா உங்களோட எண்ணங்கள் வந்து நல்லாயிருக்கும்,
நீதி நேர்மைக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பீங்க, அடுத்தவங்களுக்கு மரியாதை கொடுப்பீங்க, ஆன்மீக எண்ணங்கள் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். மேலும் யாராவது தப்பு பண்ணாங்கன்னா தப்பை தட்டி கேட்பீங்க. மேலும் நேர்மை தவறாதவங்களா நீங்கள் வந்து இருப்பீங்க. செல்வம் அப்படின்றது உங்கள் கையில் அதிகமாகவே இருக்குங்க. நல்ல ஒரு சொத்து சேர்க்கை அப்படின்றது உங்ககிட்ட இருக்கும். அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா பணப்புழக்கம் எப்பவுமே இருந்துகிட்டே இருக்குங்க உங்கள் கையில். மேலும் சிலருக்கு பார்த்தீங்கன்னா பேங்க்கில் வந்து தேவைக்கு அதிகமாகவே வந்து பணம் எப்பவுமே இருக்குங்க. அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா ஆடை அணிகலன்கள் அதிகமாக வாங்கி சேர்ப்பீங்க. தர்ம சிந்தனை அப்படின்றது அதிகமாக இருக்குங்க. தான தர்மத்தில் அதிகமான நாட்டம் வந்து உங்களுக்கு வந்து இருக்குங்க. மேலும் நல்ல புத்திரர்களை நீங்கள் வந்து பெற்றிருப்பீங்க. அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா குரு பகவான் பார்த்தீங்கன்னா நாலாம் வீட்டிற்கு அதிபதியாக உங்களுக்கு வர்றதுனால சொந்த வீடு இல்லாதவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் சொந்தமாக வீடு கட்டியோ அல்லது வீடு வாங்கியோ வந்து உங்களை வந்து குடிபோக செய்வார். அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா சமுதாயத்தில் ஒரு மதிப்பு மரியாதை மிக்க மனிதராக உங்களை வந்து குரு பகவான் உருவாக்குவார். அடுத்து இந்த குரு பகவான் பார்த்தீங்கன்னா வலுப்பெற்று உங்கள் லக்னத்துக்கோ அல்லது ராசிக்கோ பத்தாம் இடத்தோடு தொடர்பு கொள்கின்ற சமயங்களில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து தங்க நகை வியாபாரம் செய்வீங்க, ஜுவல்லரி ஷாப் நீங்கள் வந்து வச்சுருப்பீங்க, அல்லது பேங்க்கில் வந்து நல்ல ஒரு வேலை நீங்கள் வந்து இருப்பீங்க, நீதித்துறை அதாவது லாயராக கூட நீங்கள் வந்து இருப்பீங்க. குருமார்களுடைய ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு எப்பவுமே இருக்குங்க. நீங்கள் வந்து பள்ளியிலையோ அல்லது கல்லூரியிலையோ பார்த்தீங்கன்னா ஆசிரியராகவோ அல்லது பேராசிரியராகவோ நீங்கள் வந்து பணிபுரிவீங்க. மேலும் ஆலயங்களில் அர்ச்சகராகவும் நீங்கள் வந்து பணிபுரிவீங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா குரு பகவான் உங்கள் ஜாதகத்தில் நல்ல நிலையில் இருந்தார் அப்படின்னா நிச்சயமாக இந்த பலன்கள் நடக்குங்க. இப்போ நான் சொன்ன பலன்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரு தசையில் நடக்கலாம், அல்லது உங்களுக்கு வரக்கூடிய குரு புக்தியில் நடக்கலாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சந்திர தசையோ அல்லது செவ்வாய் தசையோ அல்லது சூரிய தசை நடக்கின்ற சமயங்களையோ சரி, அல்லது சனி தசை நடக்கின்ற சமயங்களோ சரி, ராகு தசை நடக்கின்ற சமயங்களோ சரி, அந்த காலகட்டத்தில் வரக்கூடிய குரு புக்தியில் வந்து குருவின் மூலமாக உங்களுக்கு நல்ல பலன்கள் நிறைய நடக்குங்க. சரிங்க, இப்போது தனுசுவிற்கு இந்த குரு பகவான் 6, 8, 12 வீடுகளில் மறைந்து பாபகிரகங்களுடைய பார்வையிலோ அல்லது சேர்க்கையிலோ இருந்தார் அப்படின்னா இந்த குரு தசை அல்லது குரு புக்தி காலத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கெடு பலன்களை கண்டிப்பாக ஏற்படுத்துவாருங்க. மேலும் குரு பகவான் வலுவிழந்து இருக்கின்ற சமயங்களில் பார்த்தீங்கன்னா தனத்தை கெடுப்பார். உங்களுக்கு பணம் வந்து கையில் சேர்றதே வந்து பெரிய விஷயமா இருக்கும். அப்படியே பணம் சேர்ந்தாலும் பார்த்தீங்கன்னா பணம் வந்து கையில் நிற்காதுங்க. மேலும் புத்திர பாக்கியத்தையும் வந்து இந்த குரு பகவான் வந்து தடை செய்வார். மேலும் இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா 5ஆம் அதிபதியாக வரக்கூடிய செவ்வாயினுடைய நிலையையும் நீங்கள் வந்து பார்க்கணுங்க. புத்திர பாக்கியத்தை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் புத்திர காரகனாக இருந்தாலும் கூட உங்கள் ராசி அல்லது லக்னத்துக்கு புத்திர ஸ்தானாதிபதியாக வரக்கூடிய செவ்வாய் பகவான் வந்து நல்லா இருந்தார் அப்படின்னா புத்திர பாக்கியத்தை கொடுப்பார். மாறாக இந்த செவ்வாயும் கெட்டு போயிட்டு குருவும் கெட்டு போயிருந்தார் அப்படின்னா புத்திர பாக்கியமானது உங்களுக்கு தடைப்படும். அதற்கடுத்து இந்த குரு தசை அல்லது குரு புக்தி காலத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அளவில்லாத கஷ்டங்களை குரு பகவான் ஏற்படுத்துவாருங்க. மேலும் எந்த ஒரு முன்னேற்றத்தையும் உங்களால் வந்து இந்த காலகட்டத்தில் பார்க்க முடியாதுங்க. குருவின் தொழில்களான நான் சொன்ன இந்த தொழில்களை நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா அந்த தொழிலில் வந்து பிரச்சனைகளை ஏற்படுத்துவார். மேலும் இவங்க பார்த்தீங்கன்னா குருவினுடைய தொழில்களை செய்யாமல் இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. ஜாதகத்தில் மற்ற கிரகங்களுடைய நிலைகளை பொறுத்து அவங்க வந்து தொழில் செஞ்சாங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். சரிங்க, குருவிற்கு என்ன பரிகாரம் செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஒரு முறை வந்து ஆலங்குடி போயிட்டு வரலாங்க. குருவிற்கு மிகவும் உகந்த நிறமான மஞ்சள் நிற ஆடைகளை இவங்க வந்து அணியலாங்க. மேலும் வாழைக்கிழமை தூரம் வந்து கொண்டக்கடலை மாலையை குரு பகவானுக்கு மாலையாக சாத்தி அணிவிக்கலாங்க. தட்சிணாமூர்த்தி வழிபாடு மிகவும் சிறந்ததுங்க. இதனால் குருவின் மூலம் ஏற்படக்கூடிய கெடு பலன்கள் உங்களுக்கு குறையுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சிவாய் நம்ம யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்போதான் நான் டெய்லியும் போஸ்ட் பண்ணுற வீடியோ வந்து உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் வரும். நன்றி, வணக்கம்.